ஈவினிங்ல வந்து நீங்க துணி துவச்சி காய வச்சிட்டீங்கன்னா காலையில 11 மணி வெயில் வரது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியானம் லஞ்சும் என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மதியான லஞ்ச் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, முள்ளங்கி சாதம் தாங்க. முள்ளங்கியில் வந்து நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் முள்ளங்கியில் ரைஸ் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் எடுக்க முடியல. அடுத்த தடவை நான் இந்த வீடியோவை எப்படின்னு நான் உங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இந்த ரெசிபி அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து துணி போகிறதா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன காட்டிட்டுருக்கேன்னா, ஈவினிங்கில் நான் துணி போடுறேன். இனிமேல் வெயில் காலம் வந்துருச்சு. ஈவினிங்கில் வந்து நீங்கள் துணி துவச்சி காய வச்சிட்டிங்கன்னா காலையில் 11 மணி வெயில் வரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா காலையிலே வெயில் வருது. அதனால் நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் துணியை வந்து வெளுத்து போகாது. காலையில் போய் வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி வெயிலில் தான் நீங்கள் போய் எடுக்கணும். ஆனால் இப்போ வெயில் வரதுக்கு முன்னாடி 11 மணிக்கு மேலே தான் வெயில் ஜாஸ்தியாகும். காலையில் அடிக்கிற வெயிலுக்கே 8 மணி வெயிலுக்கே உங்களுக்கு துணியெல்லாம் காஞ்சிரும். அதனால் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் துணி துவச்சிட்டு காய போட்டுட்டு காலையில் 11 மணிக்கு தான் எடுத்துகிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து துணி துவைக்கிற காய போட்டு எடுக்கிற வேலை பெரிய வேலையாகவே இருக்காது. பாருங்க, ரீஃபில் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்கியிருந்தது. ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணது தான் 1 லிட்டர் பாட்டில். இதில் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். போன தடவை எடுத்துட்டேன், ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அடுத்த தடவை திருப்பி இதில் வந்து, ஏன்னா அதை நான் வாங்கினது 2 லிட்டர் அந்த ரீஃபில். இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கப் கொடுத்துட்றாங்க. இதில் நீங்கள் ஒன்று ஊற்றினா போதும். உங்களுக்கு வந்து சோப்புனா நம்ம வந்து பவுடர்னா அது கரையணும், இது அப்படி கிடையாது. இது ஈஸியாக சுலபமாக நமக்கு வந்து கரைஞ்சிரும். துணியில் வந்து திட்டி திட்டாக நிற்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சில பேருக்கு எந்த அளவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக நான் இந்த எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு பாட்டில் இந்த மூடியிலேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு ஒரு லோடு துணி துவச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நான் வந்து இந்த பாட்டில் தூக்கி போடாமல் ரீஃபில் வாங்கி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரீஃபில் வாங்கினீங்கன்னா கம்மி, நீங்கள் இந்த பாட்டிலோட வாங்கினா ரேட்டு ஜாஸ்தி. பாருங்க, நான் நேற்று வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். க்ளீன் பண்ணாதனால பாருங்கள், இதில் எல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கு. டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா இதெல்லாம் நம்ம துணியில் போய் ஒட்டிக்கும். நான் இதை போய் இப்போ வாஷ் பண்ணிட்டு மாட்ட போகிறேன். பாருங்கள், இது வாட்டர் வந்து ஃபுல்லாகட்டும். ரொம்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ துணி போட்டாச்சு இல்லைங்க. அடுத்து சுட சுட டீ குடிக்கிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பொரட்டா தாங்க. அதனால் பொரட்டா வந்து மாவு பிசையலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பொரட்டா செய்யணும்னா மதியானமே மாவு பிசைஞ்சால் தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். திடீர்னு தான் நாங்கள் வந்து பொரட்டா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நான் இப்போ டீ குடிச்சிட்டு நான் வந்து பொரட்டா பிசைய போகிறேங்க. பொரட்டா செஞ்சு சாப்பிட்ணும், வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. அதனால் நாங்கள் பொரட்டா தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், டீ குடித்தாச்சு. பொரட்டா மாவு வந்து நான் வந்து 1/2 கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன். மாவு வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து சாஃப்டாக ஆகணும்னா முட்டை சேர்க்கணும். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதனால நான் முட்டை சேர்த்துக்கல. நீங்கள் வேணால் முட்டை சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம பொரட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத விட சரி பொரட்டா சாப்பிட்லாம். இவங்களும் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. அதனால் சரி அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் ஒரு தடவை. நான் 1/2 கிலோ மாவுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து சக்கரை நல்லா சேர்த்துட்டு நம்ம கலந்து நம்ம பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி பொரட்டா போடும்போது சப்பாத்தி ஞாபகத்திலே சொல்லிட்டேங்க. சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து நல்லா சாஃப்டாக பிசை, அதை விட நல்லா சாஃப்டாக பிசையணும். சப்பாத்திக்கு வந்து நம்ம சுட தண்ணி சேர்த்து பிசைவோம். இதுக்கு அப்படி தேவையில்லை. இப்போ நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அப்போ ஆளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம்.
நீங்கள் வந்து முட்டை சாப்பிடுவீங்களா, நீங்கள் முட்டையை சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். பொரோட்டா போடும்போது நல்லா சவந்து வரத்துக்காக தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயிலும் நம்ம ஊற்றிருக்க பால் உப்பு சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தேவையான தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற பொரோட்டா வந்து திகட்டும், ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற பொரோட்டா வந்து திகட்டாது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் நிறைய பொரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கடையில் வாங்கினா ரெண்டு பொரோட்டா தான் சாப்பிடுவோம், ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுல வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. அதில் ஏதோ ஒன்று கலக்கிறாங்க, அது என்ன கலக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம வீட்டில் அப்படி தான் நாங்கள் செஞ்சப்போ யாருக்குமே வந்து திகட்டவே இல்லை. கடையில் வாங்கினா ரெண்டே ரெண்டு பொரோட்டா சாப்பிட்டு போதுன்ற மாதிரி இருக்கும், இது அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் இது வரைக்கும் பொரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவங்க அளவுக்கு நம்மளால் வந்து அடித்து பொரோட்டா வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் வந்து அதை வந்து சுலபமாக செய்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு பாலோடு சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. எவ்வளோக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அப்போ தான் நம்ம பொரோட்டா வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். ஆனால் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம கை விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு பிசைகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய பொரோட்டாவில் வந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகுங்க. அப்போ நல்லா நீங்கள் பிசைய பிசைய தான் அந்த க்ளூட்டன் தான் நமக்கு வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் எவ்வளோத்துக்கு நம்ம வந்து கை விடாமல் பிசைகிறோமோ, ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தாங்க. பொரோட்டா வந்து நம்ம 1 hour ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு வைக்கணும். அப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். நான் கடையில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் நான்வெஜ் குருமா தான் முக்கால்வாசி கிடைக்கிது. அதனால் நம்ம வீட்டிலையே வந்து மஷ்ரூம் குருமா இருந்துச்சு, அதனால் மஷ்ரூம் குருமாவோட இந்த பொரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் பொரோட்டா செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் பொரோட்டா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங்கே இல்லை மதியானமே நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இழுத்து இழுத்து பிசைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். திருப்பி நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். 1 hour கழித்து நான் திருப்பி வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. அதனால் நம்ம இப்போ 1 hour கழித்து நம்ம திருப்பி காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள், திருப்பி நம்ம 1 hour கழித்து திருப்பி நல்லா இழுத்து இழுத்துட்டு நம்ம நல்லா வந்து கையில் எவ்வளோக்கு இழுத்து நம்ம வந்து பிசைகிறோமோ நம்ம க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால் நான் திருப்பி நான் வந்து இழுத்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. திருப்பி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்ம நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாங்க. நான் வந்து எவ்வளோ ஒன்று சாஃப்டாக ஆக்கணுமோ அந்த சாஃப்ட்னஸுக்காக நான் நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ திருப்பி நம்ம வந்து துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி தான் நான் வந்து 1 hour கழித்து திருப்பி பிசைஞ்சு திருப்பி மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2-3 hours இருக்கும், சாப்பிட்றதுக்கே 9 ஆகிடுச்சு. அதனால் நான் 9:30 இருக்கோங்க, அந்த டைமில் நான் எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரோட்டா மாவுக்கு எடுத்துக்கலாங்க. திருப்பி ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எவ்வளோத்துக்கு எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கிறோமோ அது தாங்க நம்ம பொரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது.
இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பொரட்டாக்கு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொரட்டா மாவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும், அளவு கரெக்டாக வரும். அதனால் நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நமக்கு என்னோடய அரை கிலோ மாவுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்திருக்கோ அந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். மேலே ஆயில் சேர்த்துட்டு திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து பொரட்டா போட்டுக்கலாங்க. நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த ஆயில் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து பொரட்டா போட்டுக்கலாங்க. நம்ம வந்து பொரட்டாக்காரங்க அடிக்கிற அளவுக்கு நம்மளால் அடித்து செய்ய முடியாது, அதே மாதிரி நம்மளால் அந்த வீசி அடித்து நம்மளால் பொரட்டா செய்ய முடியாது. அதனால் நான் ஈஸியாக சுலபமாக செய்கிற மாதிரி நான் இந்த பொரட்டா தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், 10 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பொரட்டா செஞ்சுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் நமக்கு எண்ணெயில் நல்லா ஊறிடுச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பில் தான் நான் வந்து பொரட்டா தேய்ச்சிக்க போகிறேன். நம்மளால் அந்த வீசி அடிக்க முடியாது இல்லைங்க, அதனால் நான் இப்படி தான் மெத்தடில் வந்து பொரட்டா செய்வேன். சரி, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு செய்யணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் எவ்வளோ இழுத்து நம்மளால் வந்து தேய்க்க முடியுமோ மெலிசாக அந்த அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இவங்களுக்கெலாம் வந்து பொரிச்ச பொரட்டா வேணும் அப்படின்னாங்க, அதனால் நான் பொரிச்ச பொரட்டாவும் செய்கிறேங்க. டேரன் அப்பாவுக்கு மட்டும் நார்மல் பொரட்டா செஞ்சு கொடுத்துடலாம், அவருக்கு வந்து பொரிச்ச பொரட்டா வேணும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பொரிச்ச பொரட்டாலாம் ரொம்ப ரேர் வெளியே போய் சாப்பிட்றது, அதனால் பொரிச்ச பொரட்டா நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், நான் நல்லா இழுத்துட்டு எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேய்க்கும் போது நல்லா மெலிசாக நம்மளால் வந்து எவ்வளோக்கு தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரியும் எடுத்து நம்ம வந்து பொரட்டாவை அப்படியே சுற்றி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டனால உங்களுக்கு லேயர் லேயராக இப்படியே வரும். இன்னும் நமக்கு வந்து நல்ல லேயராக வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதுவே நல்லா லேயராக வருங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பொரட்டா செஞ்சு பாருங்கள், இல்லைனா இன்னொரு அடுத்த மெத்தட்லேயும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வந்து பொரட்டாவை ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி நல்லா வந்து கவுண்டர் டாப்லேயே நான் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம கத்தியை வச்சுட்டு மெலிசாக இந்த மாதிரி நீங்கள் கோடு கோடாக போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பொரட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லேயர் லேயராக நல்லா வரும் பொரட்டா. நீங்கள் அப்படியே வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம திருப்பி பொரட்டாக்கு எப்படி நம்ம வந்து சுற்றி வைப்போமோ அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லா பொரட்டாவும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்க வேண்டியதுதான். அவங்கள மாதிரி நம்மளால் வந்து பொரட்டாக்காரங்க மாதிரி கண்டிப்பாக நம்மளால் வீசி அடிக்க முடியாது. நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சைடு நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய பொரட்டாவை வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு நீங்கள் பொரிச்ச பொரட்டா செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பொரிச்ச பொரட்டா செய்யணுங்க. ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் ஆயிலில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பொரட்டாவை வந்து தேய்ச்சாச்சு. நம்ம வந்து ரொம்ப வந்து தோசைக்கல்லில் வந்து ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு சைடும் லைட்டாக குக் ஆனால் போதும் நமக்கு பொரட்டா. இப்போ திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள், லைட்டாக நமக்கு
சவந்து வரும் பாருங்க, ரெண்டு சைட்லேயும் லைட்டாக சவந்து வரும்போது நம்ம வந்து அந்த சைடு ஆயில் ஹீட் ஆகிருக்குதுல அதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப எண்ணெயெல்லாம் நமக்கு வந்து குடிக்காது பரோட்டா. நீங்கள் இந்த நான் எடுத்துருக்க அளவு பாருங்கள், கொஞ்சம் தான் நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த கொஞ்சம் போல் எண்ணெய் இருந்தாலே நம்ம வந்து இந்த பொரிச்ச பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான பொரிச்ச பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நமக்கு இப்போ கிடைக்குது, அதை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாங்க. அடுத்து இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து அந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஆயிலில் சேர்க்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு லைட்டாக சவந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம வந்து ஆயிலில் சேர்க்கணும். பாருங்கள், நான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் வந்து பொரிச்ச பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் தட்டலான்றதுக்காக நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாருமே நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வந்திருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. அடுத்ததையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சவந்து வந்திருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும். பொரிச்ச பரோட்டா எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் எங்கள் வீட்டில் ரேஷ்மாக்கு டேரனுக்கும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நைட் டைமில் நம்ம வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, குட்டீஸ்லாம் எடுத்துக்கலாம், சின்ன பசங்க சாப்பிட்லாம், நம்ம வந்து நார்மலாக பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து அடிச்சுக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு லேயர் வருதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, முட்டை சேர்க்காமையே நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு சாஃப்டான பரோட்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுவும் பொரிச்ச பரோட்டான போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட வந்து மஷ்ரூம் குருமா தான் நான் வந்து சர்வ் பண்ணுறேன். எப்பயும் சாப்பிட்ற குருமாவோட இந்த மாதிரி மஷ்ரூம் குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. டேரன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான், அவன் தான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்கான் சாப்பிட்றதுக்கு. எப்படி சுலபமாக பரோட்டா செய்யலான்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் பிளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.